இந்த வீடியோவில் த்ரெட்மில் ப்ரோக்ராம் எப்படி ஆன்லைனில் நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வெப்சைட் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். உங்களுக்கு சிஎன்சி ப்ரோக்ராம் டைரெக்டாக என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிஎன்சி ரிலேட்டடாக ஜாப் வேணும் அப்படின்னா உங்கள் ரெசியூமை என்னோடய இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். இமெயில் சிஎன்சி நாலேஜ் ஷேரிங் அட் gmail.com. உங்கள் கம்பெனிக்கு ஆப்ரேட்டர்ஸ் செட்டர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா ஓனர் இல்லாட்டி ஹெச்ஆர் நீங்களும் என்ன டைரெக்டாக ஃபோனில் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தகுந்த ரெசியூம் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ரெசியூமை சென்ட் பண்ணிடுவேன், நீங்கள் டைரெக்டாக அந்த பர்சனுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். தமிழ் சிஎன்சி தண்ணி டிஎன்சி ப்ரோக்ராமிங் அப்படின்ற யூடியூப் சேனலை நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். இந்த சேனலில் டர்னிங் பற்றியும் டிஎன்சி மிஷின் பற்றியும் அதோட ப்ரோக்ராம்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெளிவாக நான் இதில் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். மிஷினில் டைரெக்டாக எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். டிஎன்சி ப்ரோக்ராம் ட்ரைனிங் இந்தமாரி போக முடியாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற ரெகுலராக வர வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேரம் செல்ஃபாக நீங்களே ப்ரோக்ராம் எழுதி டெவலப்மெண்ட்ஸ் காமெண்ட்ஸும் நீங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆன்லைனில் த்ரெட்மில் ப்ரோக்ராம் ஜென்ரேட்டர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வரும். நான் அடிக்கடி த்ரெட்மில் ப்ரோக்ராம் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஓப்பன் பண்ணோன்னே கூகுளில் முன்னாடியே வந்துட்டு சர்ச் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னென்ன வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு சர்ச் என்ஜினில் சர்ச் பண்ணிட்டு நமக்கு ஷோ பண்ணோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்யூரிங் அப்படின்ற கம்பெனி வந்துட்டு த்ரெட்மில் ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்களே இந்த வெப்சைட்டில் வந்து காமிச்சிருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் என்ன சைஸ் த்ரெட்மில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் செலெக்ஷன் மட்டும் பண்ணால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு எப்படி எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் எப்படி எப்படி செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரெட்மில் ஃபார்ம் அப்படிங்கிறது ஐஎஸ்ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து யூஎன் த்ரெட்டா அப்படின்ற டைப் ஆஃப் த்ரெட்டை வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து த்ரெட்மில் டைப் வந்து டிஎம்லேயே நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை பற்றி நம்ம தேவைப்படுது அப்படின்னா அப்புறம் ப்ரீஃபாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். த்ரெட்மில் சைஸ் வந்து நம்ம இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது யூனிட்ஸ் எம்எம்மில் வேணுமா இன்ச்சஸில் வேணுமா அப்படிங்கிறத நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். அடுத்தது நமக்கு த்ரெட் டெப்த்து எவ்வளோ வேணுங்கிறத நம்ம மேனுவலாக நம்ம இன்புட் பண்ணணும். இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம இன்புட் பண்ணலாம். த்ரெட்மில் ஃபார்ம் வந்து ஐஎஸ்ஓ அப்படின்னு இன்புட் பண்ணியிருக்கேன். அடுத்தது த்ரெட்மில் டைப் வந்து த்ரெட்மில் டைப் தான், அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது த்ரெட்டோட சைஸு, இப்போ எம்எம் த்ரெட் பண்ணுறதுனால நான் M20 × 2.5 செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது த்ரெட்டோட டெப்த் வந்து நம்ம மேனுவலாக தான் இன்புட் பண்ணணும். த்ரெட்டோட யூனிட் வந்து நம்ம எம்எம் யூஸ் பண்ணுறதுனால எம்எம் அதை வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்ததில் நம்ம மில்லிங் டைரெக்ஷன், த்ரெட் டைரெக்ஷன், நம்பர் ஆஃப் பாஸ், கூலண்ட் ஃப்ளோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு எப்படி வேணுமோ நம்ம அதை வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து ஜஸ்ட்டு வியூ மட்டும்தான் பண்ணுறதுனால நான் இதில் வந்துட்டு இருக்கிறத அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுட்டேன். அடுத்தது நம்ம மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை நான் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கணும். மெட்டீரியல் செலெக்ஷனில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸோட ஐட்டம்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து கேஸ்டைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஜென்ரேட் அப்படின்ற இந்த பட்டன் எழுத்தினோம்னா ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன்லேயே ஜென்ரேட் ஆகிரும். நம்ம இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லாட்டி இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டைரெக்டாக மிஷினில் நம்ம டைப் பண்ணி இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம ரொம்ப ஈஸியாக த்ரெட்மில் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம த்ரெட்மில் கோல் ஜென்ரேட்டர் சயின்டிஃபிக் கட்டிங் டூல்ஸ் அப்படின்னு எஸ்சிடி அப்படின்ற இந்த வெப்சைட்டில் எப்படி நமக்கு த்ரெட்மில் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்டை ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது லாகின் ஐடியெலாம் கேட்கும். இதை ஜென்ரலாக நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களோடதையே கொடுத்து நீங்கள் வந்து இதில் லாகின் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த க்யூரிங் வெப்சைட்டோட எஸ்சிடி வெப்சைட் வந்துட்டு நல்லா டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக த்ரெட்மில் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே இன்ச்சஸில் வேணுமா இல்லை எம்எம்மில் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. நான் எம்எம்மை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஜி கோடு வந்து மில்லி மீட்டரில் வர மாதிரி ஜி கோடு யூனிட் மில்லி மீட்டரில் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது யூஎன் த்ரெட்டா என்பிடி த்ரெட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து யூஎன் த்ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமாக கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் டயாமீட்டர் என்ன, அதாவது த்ரெட் அடிக்க வேண்டிய மேஜர் டயாமீட்டர் என்ன, மைனர் டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். நான் வந்து 30 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மைனர் டயா 28 அப்படின்னு கொடுத்துருக்கேன். த்ரெட்டோட டெப்த் வந்துட்டு 25 அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கேன். த்ரெட்டோட பிச் 2 mm அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி அப்படின்னு ஒரு டெப்த் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் மல்டி ப்ரொஃபைல் கட்டிங் எஜ் இருக்கிற இன்செட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெப்த்து வந்து நீங்களே மேனுவலாக கால்குலேட் பண்ணி கொடுத்துக்கணும். அதாவது 3 பாஸாக வரணுமா 4 பாஸாக வரணுமா, அதாவது 3 தடவை டெப்த்து நீங்கள் எடுக்கணுமா 4 தடவை டெப்த் எடுக்கணுமா அப்படிங்கிறத இந்த டி அப்படின்னு நம்பர் ஆஃப் டெப்த்து பாஸு அப்படின்ட்டு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் மேனுவலாக கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொடுத்துங்க. அடுத்தது நம்ம ரேடியல் பாஸஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ரேடியல் பாஸஸ் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூல் காம் நோட்டில் போய் அப்ரோச் ஆகும்போது கரெக்டான பர்சன்டேஜில் அப்ரோச் ஆகணும். இது அதாவது ஓவர்லோட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு நம்பர் ஆஃப் பாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 1 பாஸ் வேணுமா 2 பாஸ் வேணுமா 3 பாஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ரோச் ஆகிற அந்த ஆர்க் எல்லாமே இது வந்து இந்த ஆப்ஷனில் நம்ம வந்து கால்குலேட் ஆகிக்கும். இது வந்து சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணிக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன டைப் டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இதில் நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது ஃபுல் ஃபார்ம் டூலா இல்லாட்டி சிங்கிள் பாயிண்ட் டூலா அப்படின்னு கேட்குறாங்க. சிங்கிள் பாயிண்ட் டூல் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் கட்டிங் ஏஜ் இருக்கிற த்ரெட்டிங் இன்செட்டுக்கான ஆப்ஷன் தான் இது. நான் இதை தான் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து டூல் நம்பர் என்ன, நம்பர் ஆஃப் ஃப்ளூட்ஸ் எவ்வளோ இருக்குது, டூலோட மேஜர் டயமீட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கொடுத்துக்கணும். அடுத்தது நம்ம ஸ்பீடு ஃபீடு, அதாவது கட்டிங் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத நம்ம த்ரெட்டிங் இன்செட்டில் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த வேல்யூவை இதில் இன்புட் பண்ணிக்கிங்க. நான் வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் இன்புட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வேல்யூலாம் இன்புட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ரோக்ராம் ஜென்ரேட் அப்படின்ட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதுமாரி எல்லா வேலையும் நம்ம வந்து இன்புட் பண்ணிக்கணும். இன்புட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணிவிட்டு கூட நம்ம ஸ்பீடு ஃபீடெல்லாம் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரேட் ஜி கோட் அவுட் புட் அப்படின்னு நம்ம இந்த ஆப்ஷன் நடத்துனோம்னா நமக்கு ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிடும். இந்த ப்ரோக்ராமை நம்ம டைரெக்டாக சிஎன்சி மிஷினில் அப்ரோச் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டி ஆஃப்செட் ஹைட் ஆஃப்செட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் இதில் இருக்கிற லைன்ஸ் மாறாமல் நம்ம அப்படியே நம்ம சிஎன்சி மிஷினில் இன்புட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம்னா சிங்கிள் ப்ரொஃபைல் கட்டிங் வச்சிருக்கிற இன்செட்காக பண்ணுறதுனால லைன்ஸ் ஒரே லைனை மல்டிபிளாக வந்து எத்தனை தடவை பாஸ் பண்ணுமோ அத்தனை பாஸ்க்காக சிஸ்டம் ஜென்ரேட் ஆகிருக்கு. இதே இது நம்ம வந்துட்டு எப்படி மல்டிபிள் ப்ரொஃபைல் இருக்கிற டூலுக்கு நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டி அப்படின்ற இந்த டெப்த் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும்தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணணும். இப்போ 1 அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு நம்பர் போட்டு ப்ரோக்ராமில் சர்க்குலர் இன்டர்போலேஷன் பாஸ் வந்து எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 3 போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 தடவை வந்து சர்க்குலர் இன்டர்போலேஷன் ஆகிற மாதிரி நமக்கு பாஸஸ் ப்ரோக்ராமில் ஜென்ரேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 தடவை ப்ரோக்ராமில் சர்க்குலர் இன்டர்போலேஷன் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்தமாரி நீங்கள் ஈஸியாக த்ரெட்மில் ப்ரோக்ராம் ஆன்லைன்லேயே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டைரெக்டாக சிஎன்சி மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டயாமீட்டர் ஆஃப்செட்டும் ஹைட் ஆஃப்செட்டும் கரெக்டாக கொடுத்துங்க. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு த்ரெட்மில்லிங் எப்படி ஆன்லைன்லேயே ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் விஎம்சிலையும் இதே ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெச்எம்சிலையும் நீங்கள் இதே ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்படாமல் இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப்செட்டும் ஹைட் ஆஃப்செட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து இன்புட் பண்ணிக்கணும்.
இதில் தான் மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் நடக்கும். நீங்கள் இதை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மேனுவலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறவோட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் சேவாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு சிஎன்சி ப்ரோக்ராம் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எனக்கு டைரெக்டாக கான்டெக்ட் பண்ணலாம். ஜாப் ஆஃபர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா இமெயில்லையோ இல்லை கமெண்ட்ஸ்லேயோ உங்கள் டவுட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.